ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபெனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன், கோதுமையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், தேங்காய் பால், பாதாம், முந்திரி, ஒரு கப் தோசை மாவு. இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை, வாழைப்பழம் வந்து ஒரு 10 பழம் எடுத்து வச்சுருக்கேன், சின்னதாக இருக்கிற அதனால். ஆப்ப சோடா, ஒரு கப் ரவை அண்ட் சால்ட், இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக மிக்சரில் ஊற வச்ச பாதாமும் கேஷ்யூவும் நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிட்டு வரலாம். பாதாம் நான் ஊற வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன், ரெண்டே வந்து கோர்ஸாக நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ கோர்ஸாக கிரைண்ட் பண்ணியாச்சு, பாருங்கள் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. பேஸ்ட்டாக ஆக்க வேண்டாம். தேங்காய் பாலும் நல்ல கட்டி பாலாக எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பணியாரம். இப்போ வாங்க நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட மைதா வந்து 1 kg எடுக்க போகிறேன், பாருங்கள் 1 kg அப்ராக்சிமேட்டாக எடுக்க போகிறேன். சேம் நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மைதா எடுத்தாச்சு, அப்ராக்சிமேட்லி இது 1 kg இருக்கும். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வந்து மைதா எடுத்தாச்சு, அது கூட இப்போ என்னெல்லாம் ஆட் பண்ணலாம்னு பார்க்கலாம். 1 cup ரவை எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறோம். அடுத்து நம்ம வந்து முட்டை 2 எடுத்து உடச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து தோசை மாவு, நம்ம வீட்டில் இருக்கிற தோசை மாவு தான், 1 cup இட்லி மாவோ தோசை மாவோ இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். என்கிட்ட இருந்துச்சு, நான் அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். 1 cup தோசை மாவு ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பாதாம், முந்திரி அதுவும் ஆட் பண்ணோம். பட் அதுக்கு முத நம்ம வந்து வாழைப்பழத்தை நம்ம உரித்து போட்டுடலாம். சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 7-8 பழம் போடுறேன், பெருசாக இருந்தால் நீங்கள் 3 வாழைப்பழம் கொழஞ்ச வாழைப்பழமாக போட்டுக்கோங்க. வாழைப்பழத்தையும் நம்ம தோல் உரித்து போட்டாச்சு. வாழைப்பழம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து சுகரை நம்ம என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்தா போதும், ஈக்குவல் அமௌண்ட் உப்பு வேண்டாம். 1 சின்ன டீஸ்பூனில் நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம். இப்போது தேவையான அளவு சுகரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பாதாம், முந்திரி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணியாச்சு, தேவையான அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் விரும்பாதவங்க வெல்லம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரை, வெல்லம், இது மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் சுகர் இனிப்புக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து சுகர் தான் ஆட் பண்ணுறேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வாழைப்பழத்தை எல்லாம் நல்லா பினைஞ்சு ஃப்ளாரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பால் வச்சு நம்ம வந்து இதை நல்லா பிசையணும். கன்சிஸ்டன்சி வந்து நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியும் இருக்கக்கூடாது, தோசை மாவு கன்சிஸ்டன்சியும் இருக்கக்கூடாது, இன் பிட்வீன் வந்து அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கணும். நல்லா வந்து தேங்காய் பால் ஊற்றியே பிசையணும், தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. கட்டி பால் எடுத்து வச்சுக்கோங்க.
நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடித்து அடித்து நல்லா பிணையணும், அந்த பபுள்ஸ் வரணும். நம்ம பிணையிறதுல வந்து மாவில் வந்து பபுள்ஸ் வந்து வெளியே வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் பிசையணும். பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றிக்கங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம், தேங்காய் பால் ஆட் பண்ணிட வேண்டாம். தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது பணியாரம் வந்து எண்ணெயில் ஊற்ற முடியாது, ரொம்ப ஆயில் அப்சார்ப் பண்ணும். அதே நேரத்தில் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஹார்டாக இருக்கும், சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வராது. இந்த மாதிரி பிசையணும் பாருங்கள், அந்த ஒரு ஸ்டிங் மாதிரி வரணும் நீங்கள் எடுக்கையில். அந்த மாதிரி வந்தால் தான் கொஞ்சம் நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த சாஃப்ட்னஸ் ஆகணும் மாவு. எவ்வளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அவ்வளோவுக்கு வந்து பணியாரம் வந்து ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக வரும். நல்லா இந்த போல் பிசைஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு 2 hours அப்படியே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், உடனே சுட வேண்டாம். இந்த மாதிரி சாஃப்டாக வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா அடித்து பிணையணும் மாவு. இந்த கன்சிஸ்டன்சிக்கும் நம்மளுக்கு இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ஒரு 2 hours. இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைம் நம்ம பணியாரம் அதில் இட்டோன்னு சொன்னால் ரொம்ப கருகிரும், உள்ளே வேகாது. ஸோ நான் வந்து கொஞ்சம் புளி வந்து அதில் போட்டிருக்கேன் டு அப்சார்ப் எக்ஸஸ் ஹீட். அது கூட இம்ப்யூரிட்டிஸ் இருந்தாலும் எண்ணெயில் உள்ள இம்ப்யூரிட்டிஸையும் அதை எடுத்துரும். ஸோ நான் வந்து அந்த புளியில் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு உருண்டை உருட்டி நான் உள்ளே போட்டேன். பாருங்கள், அந்த ஹீட் எக்ஸஸ் ஹீட்டையும் அப்சார்ப் பண்ணிடுச்சு, இம்ப்யூரிட்டிஸையும் அப்சார்ப் பண்ணிடும். இப்போ வாங்க நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கரண்டியில் அள்ளி நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக ஊற்ற வேண்டியது தான். அதை பாருங்கள் அப்படியே பொங்கி மேலே வந்து எழும்பி வந்துடும். இதுதான் நம்ம கன்சிஸ்டன்சி, கரெக்டான கன்சிஸ்டன்சி. மேலே எந்திரிச்சு வந்துடும், நீங்களே அப்படியே ஊற்றும் போதே தெரியும் உங்களுக்கு. அதே ரைஸ் ஆகி மேலே வந்துடும். வாவ் பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் சுட்டு எடுக்க வேண்டியதுதான். பணியாரம் ஊற்றும் போது நீங்கள் வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். எல்லா பணியாரம் ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்மில் வச்சுருங்க, அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. பிகாஸ் கருகுச்சுன்னா உள்ளே வந்து உங்களுக்கு வெந்துடாமல் மாவாக இருக்கும். ஸோ சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் குக் பண்ணணும். அதை பாருங்கள் என்ன ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக நம்ம பணியாரம் வந்துருச்சுன்னு பாருங்கள். ஈவினிங் வந்து சுட சுட டீ கூட சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்ல ரெசிபியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். 2 sides நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும், ஃப்ளிப் பண்ணி விடுங்க. ஒரு சைடு ப்ரௌன் ஆனதும் அதர் சைடு ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எடுத்துட வேண்டியது தான். இப்போ எனக்கு ஒரு சைடு வந்து ப்ரௌன் ஆயிடுச்சு, ஸோ இன்னொரு சைடு நான் ஃப்ளிப் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி வரணும், கோல்டன் ப்ரௌன் வரணும். 2 sides கோல்டன் ப்ரௌன் வந்தால் தான் நீங்கள் எடுக்க முடியும். டெலிஷியஸாக நம்ம ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. 2 sides நல்லா ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம பணியாரம் குக் ஆயிடுச்சு, ஸ்பாஞ்சியாக ஃப்ளஃபியாக ஸ்வீட்டாக ரொம்ப டேஸ்டியாக நம்ம இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம பணியாரத்தை எடுத்துடலாம். வாவ் சூப்பராக நம்ம கிச்சனில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அதே கன்சிஸ்டன்சியில் பிணைஞ்சாதான் உங்களுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு பணியாரம் வரும்.
ரெண்டாவது ஆயிலும் அப்சார்ப் பண்ணாது நம்மளுக்கு. பாருங்கள், வாவ் டெலிஷியஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபெனாஸ் கிச்சனை. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.